ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? மிஸ்கினோட ட்ரெயின் மூவி அவருடைய பிசாசு 2 மூவிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுவான்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மிஸ்கினுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள பிசாசு 2 திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே சமீபத்தில் அவர் இயக்கி முடித்துள்ள விஜய் சேதுபதியுடைய ட்ரெயின் திரைப்படம் வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சுந்தரசி இயக்கின 35 படங்கள்ல ஒரு படத்துல கூட இளையராஜா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலையே, இது ஏன்னு குவைத்தில இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சுந்தரசி அறிமுகமான காலகட்டத்தில் இளையராஜனுடைய சம்பளம் அப்படின்றது மிகப்பெரிய தொகையாக இருந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுந்தரசியுடைய படங்கள்லாம் பட்ஜெட் படங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் இளையராஜாவை நாடாமல் வேறு இசையமைப்பாளர்களை நாடி சென்றார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். கங்குவா ஒரே பாட்டை தான் ரிலீஸ் ஆக போது. அப்படி இருக்கும்போது ஏன் படத்தை ரிலீஸ் பண்ண இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சூர்யா இதுவரை நடித்த படங்களில் மிக அதிகமான பொருட்செலவில் தயாராகின்ற திரைப்படம்னா அது கங்குவா திரைப்படம் தான். அந்த படத்தில் கிராஃபிக்ஸ் காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அந்த படத்தினுடைய தாமதத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணம். மகளிர் மட்டும் திரைப்படத்தை முழுசா ஹிந்தியில எடுத்துட்டு கமல்ஹாசன் என்ன காரணத்துக்காக அது வெளியிடாம வச்சிருந்தாரு, இதனால கமல்ஹாசனுக்கு பெருத்த நஷ்டம் தானேன்னு கூடுவாஞ்சேரியில இருந்து ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காங்க. மகளிர் மட்டும் படத்துடைய ஹிந்தி பிரிப்பான லேடி சொல்லி படத்தை இதுவரை வெளியிடாததில் நிச்சயமாக கமல்ஹாசன் நட்டம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன காரணத்தால அந்த படத்தை இதுவரைக்கும் அவர் வெளியிடாமல் இருக்கிறார் அப்படின்னு தெரியல. வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த படம் பாலாவுக்கு ஒரு கம்பேக் அமையுமான மலேசியால இருந்து சிவனி சரணச்சலம் கேட்டிருக்காங்க. பாலாவுக்கு ஒரு கம்பேக் படமாக வணங்கான் அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்குள்ளும் இருக்கிறது. பராசக்தி படத்துல வர கோட் சீனை நம்ம எல்லாருமே பாராட்டுறோம், ஓகே தான். அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் படத்துல வர கோட் சீனும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கேப்டன் லென்த்தியான டைலாக்ல சூப்பரா பேசி நடிச்சிருப்பாரு. அதை நம்ம டிவியில பாக்குறதோட சரி, அதை ஏன் நம்ம பாராட்டுறது இல்லைன்னு பிரபாகரன் பட்டுக்கோட்டையில இருந்து கேட்டிருக்காங்க. அன்பு கூர்ந்து மீண்டும் ஒருமுறை பராசக்தி திரைப்படத்தினுடைய அந்த நீதிமன்ற காட்சியையும் கேப்டன் பிரபாகரன் படத்தினுடைய அந்த நீதிமன்ற காட்சியும் திரும்ப பாருங்க. பாத்தீங்கன்னா எதனால் பராசக்தி திரைப்படத்தினுடைய அந்த நீதிமன்ற காட்சி இன்று வரையிலே கொண்டாடப்படுகிறது அப்படின்றத பற்றி நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எதிர்கால சினிமா ஏஐ நம்பி இருக்கிறது அப்படின்றது உண்மைதான், ஆனால் அதுக்கு நிறைய பொருள் செலவாகுமே, அப்படிப்பட்ட முயற்சிகளை யார் எடுப்பாங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாரதிராயனுடைய 16 வயது நிலை திரைப்படம் உருவாவதற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 4.75 லட்சம் ரூபாய். இன்றைக்கு முன்னணி கதாநாயகன் நடிக்கின்ற படங்களுடைய ஒரு நாள் படப்பிடிப்பு செலவில் 6-16 வயது நிலை படத்தை எடுக்கலாம். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலே பல திரைப்படங்கள் 200, 300, 400 கோடி ரூபாய் செலவில் தான் தயாராகின்றன. அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு மிக அதிகமான பட்ஜெட்டை செலவு செய்வதற்கு இவர்கள் யாரும் தயங்கவே மாட்டார்கள் என்பது தான் என்னுடைய எண்ணம். இளையராஜா நல்லவரா கெட்டவரான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. இளையராஜாவும் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் சராசரியான மனிதர் தான். நல்லது கெட்டது இரண்டும் அவரிடமும் உண்டு. ஆக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் எம்ஜிஆரோட ரிலேட்டிவா, ரிலேட்டிவ்னா எப்படின்னு பெங்களூர்லேருந்து ஸ்ரீனிவாஸ் கேட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ் சுகுமாரன் எம்ஜிஆருடைய மூத்த சகோதரரான எம்ஜி சக்கரமானுடைய பேரன் என்று சில வலைதள குறிப்புகள் கூறுகின்றன. காதலர் தினம் திரைப்படம் தயாரிப்பாளருக்கு லாபம் தந்த திரைப்படமா? அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அதோட கிளைமேக்ஸை மாத்தினதா வர செய்திகள் உண்மையான நாகர்கோவில் இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. காதலர் தினம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நல்ல லாபத்தை பெற்று தந்த படமாக அமைந்தது. அந்த படத்துடைய உச்சக்கட்ட காட்சி படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே மாற்றப்பட்டது என்பது உண்மைதான். வேட்டையின் திரைப்படத்தோட ஓடிடி மற்றும் சேட்டலைட் விற்ற பணத்துல தான் இந்தியன் 2 ப்ரமோஷனை லைகா நிறுவனம் பண்றாங்க அப்படின்னு வர செய்திகள் உண்மையா? இந்தியன் 2 வெற்றி பெற்று எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாலும் அது அப்படியே ரெட் ஜெயின்ட்க்கு சேரும். இந்தியன் 3 வர லாபம் மட்டும்தான் லைகா நிறுவனத்துக்கு சேரும்னு சோஷியல் மீடியால வர செய்திகள்லாம் உண்மையானு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய முதலீட்டிலே துவங்கப்பட்ட நிறுவனம். அப்படி இருந்த போதிலும் சில பொருளாதார பிரச்சனைகளை அந்த நிறுவனம் சமீபத்திலே சந்தித்தது. அதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட வதந்திகள் எல்லாம் வலைதளங்களிலே தொடர்ந்து உலா வந்து கொண்டிருக்கின்றன. பூவே உனக்காக சங்கீதா மற்றும் பிதாமகன் சங்கீதா இவங்க ரெண்டு பேரையும் சாய் விசித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு ஈரோடுல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. சாய் விசித்ராவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவளத்தை சேர்ந்த எல்லோரையுமே அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய தீராத ஆசை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படத்துல சத்யராஜ் என்ன கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு பாண்டிச்சேரியில இருந்து மதன் கேட்டிருக்காங்க. கூலி படத்துல ரஜினிகாந்துடைய நண்பராக நடிப்பதாக சமீபத்திலே பேசிக் கொண்டிருந்த போது சத்யராஜனிடம் குறிப்பிட்டார். சிவாஜி கணேசனுக்கு முன்னாடியே சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் எம்ஜிஆர். ஆனா சிவாஜி கணேசனை விட குறைவான படங்களை நடிச்சிருக்காரு, இதுக்கு என்ன காரணம்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. சிவாஜியை பொறுத்தவரைக்கும் அவருடைய கவனம் முழுவதும் திரைப்படங்கள் மீது தான் இருந்தது. ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்லை, ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல் என்று அவர் பயணப்பட்டு கொண்டிருந்தார். அதன் காரணமாக தான் அவருடைய பட எண்ணிக்கை
சிவாஜியை விட குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மூடுபனி திரைப்படத்துல மோகனுக்கு ஜோடியா நடிச்சிருந்த கதாநாயகியுடைய பெயர் என்னன்னு திருச்சியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. மூடுபனி படத்துல மோகனன் நடித்த அந்த நடிகை என்னுடைய தயாரிப்புல கூட சில படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர் எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அவர் ஒரு துணை நடிகை. ஒரு பேட்டியில இயக்குனர் வசந்த் மேனா தியேட்டர்ல டபுள் பாசிட்டிவ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டபுள் பாசிட்டிவ்னா என்ன சார்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பின்னணி இசை சேர்ப்புக்கு முன்னால பாக்குற படத்தை தான் டபுள் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் பிக்சர் பாசிட்டிவ், இன்னொரு பாசிட்டிவ் சவுண்ட் பாசிட்டிவ். மறைந்த நடிகர் ஜே கே ரித்திஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம், அவரை சந்திச்ச தருணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ஜே கே ரித்திஷை எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில படப்பிடிப்புகள் அவர் சந்திச்சிருக்கேன். ஆனா அவரோட நெருக்கமா பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சஞ்சய் லீலா பஞ்சாலி, எஸ் எஸ் ராஜமௌலி இவங்க ரெண்டு பேர்ல இந்திய சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் யாருன்னு சிங்கப்பூர்ல இருந்து பாலாச்சின தம்பி கேட்டிருக்காங்க. ராஜமௌலி, சஞ்சய் லீலா பஞ்சாலி ஆகிய இருவருமே இந்திய சினிமா உலகின் இரு பிரம்மாண்டமான இயக்குனர்கள். இளவரசி டயானா உடைய வாழ்க்கை வரலாற தமிழ்ல திரைப்படமா எடுத்தா கதாநாயகி பாத்திரத்துக்கு உங்களுடைய சாய்ஸ் யாருன்னு சேலத்தில் இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. டயானா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான இளவரசியாக வாழ்ந்தார் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த இடத்திலே இன்றைக்கு நடிப்பதற்கு மிக பொருத்தமான ஒரு நடிகர்னா அது நயன்தாரா மட்டுமே. ஒரு கதை நல்லா இருந்தா அது தானாவே பான் இந்தியா படமா மாறும் அப்படின்றதுக்கு உதாரணமா காந்தாரா, கேஜிஎஃப் அப்படின்னு நிறைய மலையாள படங்களை சொல்லலாம். ஆனா தமிழ் சினிமாவில கதையை நம்பாம பிரம்மாண்டத்தையும் வேற்றுமொழி நடிகர்களையும் இணைச்சு பான் இந்தியா சினிமாக்களை உருவாக்குறாங்களே, உண்மையிலேயே பான் இந்தியானா என்னன்னு தலையம்பலத்தில் இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. பான் இந்தியா படங்களை பற்றி நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. தென்னிந்திய மொழிகள் மற்றும் இந்தியிலே வெளியாவதால் மட்டும் ஒரு திரைப்படம் பான் இந்தியா படம் ஆகிவிடாது அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். எல்லா மொழிகளிலும் எந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதோ அதுதான் பான் இந்தியா திரைப்படம். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு சில திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி யாரால் ஏற்படுகிறது அப்படின்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த திருப்பம் இருக்க அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுவிடும் என்று ஒரு கட்டுரையிலே எழுத்தாளர் சுஜாதா குறிப்பிட்டிருந்தார். பலருடைய வாழ்க்கையில் இது போன்ற திருப்பங்கள் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. அப்படி ஒரு மாறுதலை நடிகர்களும் சிவாயினுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய நாடகத்துடைய பெயர்தான் நூர்ஜஹான். நூர்ஜஹான் என்ற அந்த நாடகத்திலே நூர்ஜஹானாக நடித்த சிவாஜி தன்னுடைய அழகான நடிப்பாலும் நளினமான தோற்றத்தாலும் வாலிபர்களை கிறங்கடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே அந்த நாடகத்தை பார்க்காதவர்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு மிகவும் பிரபலமான ஒரு நாடகமாக அந்த நாடகம் அமைந்தது. சிவாஜி நடித்த நாடகங்களில் சிறந்ததொரு நாடகமாக அமைந்தது தான் நூர்ஜஹான். அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. தமிழ் சினிமாவிற்கு சிவாஜி கணேசனை அழைத்து வந்த நாடகம்னா அது நூர்ஜஹான் நாடகம்தான். அந்த நாடகத்தினுடைய அரங்கேற்றம் வேலூரில் நடைபெற்றது. நேஷனல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் அதிபரும் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய படங்களை எல்லாம் விநியோகித்துக் கொண்டிருந்தவருமான பி ஏ பெருமாள் மொழியார் வேலூரை சார்ந்தவர். அதனால நூர்ஜஹான் நாடகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. முதல் நாள் அந்த நாடகத்தை பார்த்து கிறங்கி போன பெருமாள் மொழியார் அதற்கு பின்னாலே தொடர்ந்து எத்தனை நாட்கள் அந்த நாடகத்தை பார்த்தார் என்று அவருக்கே கணக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. விநியோகத்துறையில் ஈடுபட்டிருந்த அவருக்கு அந்த காலகட்டத்தில் படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. தான் தயாரிக்கின்ற படத்திலே இவரைத்தான் கதாநாயகியாக போடணுன்னு நூர்ஜஹான் நாடகத்தை பார்த்தன்றே முடிவு செய்தார் பெருமாள் மொழியார். அதற்கு பின்னாலே பல எதிர்ப்புகள் வந்த போதும் அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. அவருடைய அந்த முடிவின் காரணமாகத்தான் ஒப்பில்லாத நடிகரான நடிகர்களும் சிவாஜி தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தார் என்பது தமிழ் சினிமா உலக வரலாறு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.